Hi friends, நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் பொதுவான தகவல்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னா தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பொருட்களின் அளவை வந்து குறைச்சிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. எந்தெந்த ரேஷன் அட்டைகளுக்கு எந்தெந்த அளவு குறைச்சிருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசி அளவை தமிழக அரசு குறைத்து அறிவித்து உள்ளது. கொரோனா ஊரடங்கால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் ஒரு நபர் மற்றும் இரண்டு நபர் அரிசியின் அளவை குறைத்துள்ளது. இது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப நான்கு வகையான ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வந்தன. அதன்படி பச்சை நிற அட்டை, வெள்ளை நிற அட்டை, காக்கி அட்டை, நீல நிற அட்டை என வகைப்படுத்தப்பட்டது. தற்போது அனைத்து ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றப்பட்டு உள்ளது. இந்த வண்ண அட்டைகளுக்கு ஏற்ப ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு இலவச அரிசி உட்பட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது மாற்றம் ஏற்படும். அதுபோல குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த வரும் அரிசி, சர்க்கரை போன்றவை வழங்கப்படுவதும் மாறும். இந்த நிலையில் தற்போது குடும்ப உறுப்பினர் படி வழங்கப்படும் அரிசியின் அளவை மாநில அரசு குறைத்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஒரு நபர் அட்டைக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த அரிசி 12 கிலோவில் இருந்து 7 கிலோவாக குறைக்கப்பட்டு உள்ளது. அதுபோல இரண்டு நபர் அட்டைக்கு வழங்கப்பட்டு வந்த 16 கிலோ அரிசியை 12 கிலோவாக குறைத்துள்ளது. தமிழக அரசின் இந்த திடீர் அறிவிப்பு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவால் ஊரடங்கு உத்தரவினால மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அன்றாட வேலைக்கு செல்ல முடியாமல் தவிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ரேஷன் கடை பொருட்களை நம்பிதான் பல மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரிசியின் அளவை குறைத்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு நபர் உள்ள ரேஷன் அட்டைக்கு 12 கிலோவில் இருந்து 7 கிலோவா வந்து குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 2 நபர் உள்ள ரேஷன் அட்டைக்கு 16 கிலோவில் இருந்து 12 கிலோவாக குறைச்சிருக்காங்க. சோ இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் வந்து இப்ப வந்து இந்த செய்தியை கேட்டு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதும் இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.